வர வேண்டும் நீயே சாயி பாபா, வரம் வேண்டினோமே சாயி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள பிறக்க போற கார்த்திகை மாதமானது உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில ஒளியேற்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்காக உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுற? நீ கவலைப்படுறதாலையும் அழுகிறதாலையும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதாலையும் ஏதாவது மாறிவிடுமா என்ன? உனக்கு என்ன நடக்கணும்னு உன் சாயப்பா நான் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டேன். அதனால நடக்கிறதை பத்தி எதையுமே நீ வருத்தப்படாத. உன் விதிப்படி இனி வரும் காலத்தில் உனக்கு எல்லாமே நல்லது நடக்க போதுன்னு இருக்கும்போது இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்து எதுக்காக கவலைப்படுற? எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்தனே, இப்போ நீ உனக்கான நல்ல நேரம் நெருங்கும் போது தைரியத்தையும் நம்பிக்கையும் இழந்துடாத. உன்னை பிடிக்காதவங்களும் உன்னை காயப்படுத்துறவங்களும் உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உன் மேலே முழு அன்போட உனக்கான ஆசீர்வாதத்தோட உன் சாயப்பா நான் இருக்கேங்கிறத மனசில் வச்சுக்கோ. உன்னுடைய அன்பும் பாசமும் ஒருபோதுமே தோல்வி அடையாது. நீ யார் மேலே அன்பு வச்சாலும் சரி, அவர்களும் அதே அன்பை திருப்ப தருவார்கள்னு நீ எதிர்பார்க்காத. உன் அன்புக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கிடைக்க வைக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல நேரம்தான் உனக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல்லருந்து ஆரம்பமாக போகுது. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கான பலனை நீயே எதிர்பார்க்காத வண்ணம் விஸ்வரூப வெற்றியாக தரப்போகிறேன். உன் விதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன் கண்மணியே. உனக்கு நல்லது நடக்கப்போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாக்கு இப்போ நிறைவேறப்போகுது. இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எப்பொழுது போல ஆறுதல் வார்த்தையாக நினச்சி கடந்து போயிடாத. உன் பிரார்த்தனை கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. கலங்காமல் இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்காக நான் ஒதுக்கி வச்சதை நிச்சயமாக உன் கைகளில் தான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு நல்ல நேரம் தொடங்குவதற்காக தான் உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி வச்சிருக்கேன். இனி இந்த உலகம் எனும் கடலில் பெற்றிங்கிற முத்துக்களை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள தயாராக இரு. மற்ற எந்த விஷயத்தையும் யோசிக்காம உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் உன் வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமே நீ சிந்தனை செய். நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கான வெற்றிக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சந்தோஷமாக இரு. நல்லதை எதிர்நோக்கி தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரதான் போகுது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.